புத்தக பிரியர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சென்னை நந்தனம் பக்கம் போனீங்கன்னா இந்த ஒய்எம்சிஏ மைதானம் இருக்குல்ல, அங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போடுங்கங்க. ஏன்னு கேட்குறீங்களா, அங்கே புத்தக கண்காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு தங்க ஆரம்பித்தாங்க. ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 23ஆம் தேதி வரைக்கும் அந்த புத்தக கண்காட்சி நடக்குங்க. சரி, எங்களை சொல்கிறீ நீ போனியான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நாங்கள் போனோங்கங்க. நாங்கள் நேரில் விசிட் பண்ணோங்க. அங்கே 300 ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்கங்க. எல்லா ஆத்தர்ஸோட புக்ஸும் அங்கே அவைலபிள் இருக்குங்க. எல்லா ஃபேமஸ் ஆத்தர்ஸோட புக்ஸும் அங்கே அவைலபிள் இருக்குங்க. எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி சில புத்தகங்கள் வாங்கினோம். நான் ரொம்ப நாளாக தேடிட்டு எனக்கு கிடைக்காமல் இருந்த புத்தகங்கள் நிறைய ஆப்பில் செக் பண்ணி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். நிறைய கடைகளில் தேடி எனக்கு கிடைக்காத புத்தகங்கள் இன்றைக்கி அங்கே கிடச்சிதுங்க. புதுமை பித்தன் கதைகள், ஐசியூவில் மனிதம், பிச்சை சிறுகதை தொகுப்பு, நம்மாழ்வார் ஐயாவுடைய சில புத்தகங்களும் இன்றைக்கி நான் அங்கே வாங்கினேங்க. களையிடு, வயிற்றுக்கு சோதிடல் வேண்டும், இனி விதைகளே பேராயுதம், தாய் மண்ணே வணக்கம், பூமித்தாயே மற்றும் மலைக்காடுகளின் மரணம், நக்கிரன், மனுஷ புத்தகம் அவர்களுடைய 2 புத்தகங்கள் இன்றைக்கி வாங்கினேங்க. ஒரு புத்தகத்தின் பெயர் மிஸ்யூ, இன்னொரு புத்தகம் ஊர் பௌர்ணமிகளின் வெளிச்சம். ஒரு ஆத்தருடைய எல்லா புத்தகமும் ஒரே இடத்துல அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் என்ன அங்கே தேடி போகிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் தேடி போன புத்தகங்களில் எனக்கு 90% புத்தகங்கள் அங்கே கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இன்னும் சில போனால் இன்றைக்கி சில ஆத்தர்ஸ் எனக்கு நேரில் பார்க்குற வாய்ப்புகளும் கூட கிடச்சிது. மனுஷ புத்தன் அவர்களுடைய நேரில் கலந்துரையாடுற அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி புக்ஸு, இங்கிலீஷ் நாவல்ஸ், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், சயின்ஸு, கலை, அறிவியல், இந்த மாதிரி எது சம்மந்தமாக நீங்கள் ஒரு புக் தேடினீங்கனாலும் உங்களுக்கு அங்கே புக் கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். புத்தக விரும்பிகளுக்கு